நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ங்களே, சாதாரண ஒரு விஜயம் அறிமுகமாகி தன்னுடைய விடாமுயற்சியாலும் ரசிகர்களுடைய ஆதரவாலும் இன்னைக்கு படிப்படியாக முன்னேறி ஒரு முன்னணி சீரியல் நடிகை அப்படிங்கிற அந்தஸ்து அளவுக்கு மகாலட்சுமி வளர்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பிரபல நடிகையான ஜெயஸ்ரீயுடைய கணவருமான ஈஸ்வர் அப்படிங்கிற நபரோட வந்து கள்ளத்தனமான ஒரு உறவில் ஈடுபட்டதால் இப்போ வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காங்க. ஈஸ்வர் ஏற்கனவே திருமணமானவர் தான், மகாலட்சுமியும் ஏற்கனவே வந்து திருமணமானவர் தான். இவங்க ரெண்டு பேருமே வந்து தேவதை கண்டேன் அப்படிங்கிற சீரியலில் நடிக்கும்போது அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட வந்து ஒரு பழக்கத்தால் இவங்க கள்ளக்காதல விழுந்து இப்போது அவருடைய மனைவியை வந்து ஈஸ்வர் வந்து டார்ச்சர் செய்து அவங்க வந்து புகார் அளித்தது மூலமாக இந்த விஷயம் எல்லாமே வந்து இன்றைக்கி வெளியே லீக் ஆயிருக்கு. ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் வந்து ஒரு அதிர்ச்சிதகமான தகவல் வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமிக்கு ஈஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கள்ளக்காதலன் கிடையாது, ஈஸ்வர் வந்து இரண்டாவது கள்ளக்காதலன் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருந்திருக்கு. ஏன் வந்து ஈஸ்வர் வந்து ரெண்டாவது கள்ளக்காதலன் வந்தால் முதல் கள்ளக்காதலனுடைய நிலைமை என்ன, ஏன் முதல் கள்ளக்காதலன் வந்து மகாலட்சுமி பிரிஞ்சாங்க இப்படிங்கிற பல தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா அனில் அப்படிங்கிற ஒரு நபரை தான் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ திருமணம் செஞ்சு ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட அவங்க வந்து தனியாக வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு தேவதை கண்டேன் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வில்லியாக தான் நடிக்கிறாங்க. ஈஸ்வர் வந்து ஹீரோவாகவும் மகாலட்சுமி வந்து வில்லியாகவும் நடிக்கிறாங்க. இப்படி வில்லியாக இருக்கும்போது அந்த சீரியலில் வந்து ஒரு புதுமுக வில்லன் வேடத்துலையும் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட தான் வந்து ஆரம்பத்தில் மகாலட்சுமி வந்து அவர் தான் வந்து மகாலட்சுமியோட முதல் கள்ளக்காதலன் அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாயிருக்கு. கணவனை பிரிந்து வாழ்ந்த மகாலட்சுமி அந்த சீரியலில் நடித்த புதுமுக நடிகரோட வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வரும்போது அவங்களுக்குள்ளே நிறைய கசமசா விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த புதுமுக நடிகருக்கும் மகாலட்சுமிக்கும் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த கசமசா இருக்கும்போதெல்லாம் அவர் புகைப்படமாக எடுத்து வச்சதை வச்சு அதை வந்து மகாலட்சுமி வச்சு மிரட்டியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்துக்காக தான் வந்து ஈஸ்வர் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காரு. உள்ளே நுழைஞ்சி மகாலட்சுமிக்காக பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிக்காக ஈஸ்வர் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்து அந்த புதுமுக நடிகர் வந்து ஈஸ்வர் மிரட்டி இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடித்து தீர்த்து கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் மகாலட்சுமி வந்து நமக்கு சரியான நபர் வந்து ஈஸ்வர் தான், அவர் வந்து உதவின நமக்கு தனக்கு உதவின ஈஸ்வரையை வந்து தன்னுடைய வலையில் வீழ்த்திருக்காங்க. வீழ்த்திட்டு இப்போது ஈஸ்வரோட வந்து ஈஸ்வருடைய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி ஸோ அந்த சம்பவத்தில் வந்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ அது நாளுக்கு நாள் ரொம்ப க்ளோஸ் ஆகி அவங்களுக்குள்ள வந்து ஒரு கள்ளக்காதலாக மறந்துருக்கு. இப்போது ஈஸ்வருடைய ஃபேமிலி வந்து நடுத்தருக்கு வந்துட்டு இதுக்கு காரணம் வந்து மகாலட்சுமி தான். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் பல தகவல் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், பாருங்கள். நன்றி.